ஹே காய்ஸ், ஆஜ் ஹீரோ ஜூ டுடே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, லண்டனில் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் சிம்புவோட மூவிக்கு போக போகிறேன், வெந்து தணிந்தது காடு. ஆக்சுவலாக சென்னையிலேயே சிம்பு மூவிஸ்னாலே நான் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன், அதுவும் ஃபஸ்ட் டேவே முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் டே தான் பார்ப்பேன். ஸோ லண்டனில் இருக்கிறதுனால என்னால் போக முடியுமா இல்லையா, ஸோ இங்கெல்லாம் அந்த தியேட்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துட்டேன். நான் இன்றைக்கி வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன், டிக்கெட்ஸும் புக் பண்ணிட்டேன். நான் மட்டும்தான் போகிறேன், வைஃப் வந்து இல்லை, வைஃப் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. யூஸ்வலாக ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக லண்டனுக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, நான் அதுக்கப்புறம் தான் வந்தேன். அவங்க இங்கே வந்தால் கூட நிறைய விஷயம் அவங்களுக்கு நிறைய பிளேசஸ் அவங்க பக்கத்தில் இருந்தால் கூட அவங்களால போய் பார்க்க அவங்க போய் பார்க்கல. ஏன்னா நான் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் சேர்ந்து பார்க்கலாம் தான் இருந்தாங்க. இப்போது என்னன்னா, அவங்க இல்லை, பட் இது வரைக்கும் நாங்கள் தியேட்டருக்கு போனதில்லை, இப்போது நான் தனியாக தியேட்டருக்கு போகிறேன். ஸோ இந்த விஷயம் எப்படி அவங்க எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன், சார் இந்த மாதிரி சிம்பு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போனா ஓகே, நீ இருக்கல, நீ போயிட்டு வாங்க, நான் கொஞ்ச நேரம் கேப் விட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சேன். அது பார்த்துட்டு அடப்பாவே, ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ டிக்கெட் புக் பண்ணிட்டு சென்னையில் நடத்துகிற மாதிரி நடத்துகிறேன்னு சொல்லி ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. மேட்ரு என்னென்னா, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இந்த இப்படி ஒரு பிட்டை நான் போட்டது அவங்களுக்கு தெரியாது. மேபி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன என்ன ஒரு மைண்ட் செட்டில் போகிறேன்னா, நம்ம ஊர்லேயே நல்ல தாம் தூம்னு இருக்கும், இங்கே லண்டனில் அதை விட ஒரு கிரேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா, இல்லை இங்கே ஒரு ஸ்க்ரீன் குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குமா, இங்கே எப்படி நம்ம இந்தியன் மூவிஸ் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு தான் நான் இன்றைக்கி போய் பார்க்க போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் போகிற வழி எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் கேப்சர் பண்ணி இந்த வீடியோவில் இருக்கும். ஸ்டே டியூன் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். டைம் வந்து இப்போ 6:00 ஆகுது, 7:40 என்னோடய ஷோ. இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு 30-40 minutes ஆகிடும். ஸோ நான் போய் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இந்த டைமில் வந்து குளிருது இங்கே. நான் வந்தப்போ இங்கே சம்மராக இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஃபுல்லாக இருட்டுறதுக்கே ஈவினிங் வந்து 9:30 ஆகும். ஸோ இப்போது வந்து அது குறைஞ்சிக்கிட்டே இப்போது 7:00 அந்த டைமுக்கே இருட்டு ஆரம்பிச்சிச்சு. பட் என்னென்னா, குளிரும் அதிகமாகுது. ஸோ இப்போவே இந்த ஜாக்கெட் போட்டிருந்தாலும் என் கையெல்லாம் கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. மேபி தியேட்டரில் ஏசியெல்லாம் அதிகமாக போட்டாங்கன்னா வெந்து தண்ணிந்தது காடுன்னு இல்லாமல் குளிர்ந்து தண்ணிந்தது காடுன்ற மாதிரி ஆகிடும் கதை. சரி, போய் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம தியேட்டர் ஓடியோன். ஸோ உள்ளே என்ன ஸ்க்ரீன், உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம். பட் இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் நான் வெளியில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நான் வெளியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு இருக்கேன். ஒரு வழியாக அந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டேன் நான். இது சும்மா ரோட் கிராஸ் பண்ணுறதுக்காக, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சைக்கிளிங் பண்ணி மேலே வர்றவங்களும் வரலாம், படிக்கட்டி யூஸ் பண்ணி மேலே வர்றவங்களும் வரலாம். இங்கேருந்து வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஒன் சைடு போகிற வெஹிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து தியேட்டருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். என்னோடய ஸ்க்ரீன் நம்பர் வந்து 4. ஹியர் யூ கோ, நம்ம ஸ்க்ரீன். ஹே காய்ஸ், ஸோ ஃபைனலாக மூவி பார்த்து நான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ மூவி எப்படி இருக்குன்னு எல்லாம் நான் இதில் எதுவும் சொல்ல போகிறதில்ல, பிகாஸ் என்னோடய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் உள்ளே போன உடனே
ரொம்ப மால் மாதிரி இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நமக்கு தெரியும்ல ஃபீனிக்ஸ் மால்லாம் எப்படி போய் எப்படி வருவோம்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கும்னு நினச்சேன், பட் இது அப்படி கிடையாது. இது ஃபுல்லாகவே தியேட்டர் பேஸ் தான். ஸோ உள்ளே போனோடனே நம்ம ஸ்க்ரீன் எதுன்னு அவங்க ஸ்கேன் பண்ணி என்னோடய டிக்கெட் ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ நான் உள்ளே போய் உக்காந்துட்டேன். உள்ளே போய் உக்காந்தோடனே கொஞ்ச நேரம் இந்த ட்ரெய்லர்ஸ் எல்லாம் போட்டாங்க, ஹாலிவுட் மூவி ட்ரெய்லர்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மூவி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் விஷயம் ஸ்க்ரீனிங் ஸ்க்ரீனிங். ஸோ ஸ்க்ரீனிங் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம இந்தியாவில் சென்னையில் பார்க்குறத விட இங்கே ரொம்ப பெட்டராக இருக்கும்னு தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். பட் இங்கே நடந்தது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. ஸோ மூவி ஸ்டார்ட் பண்ணாங்க. மூவி ஸ்டார்ட் பண்ணவுடனே என்னமோ ஒரு பிளர்டாக இருந்துச்சு, அவ்வளோ குவாலிட்டியும் இன்னைக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 3D மூவி வந்து கிளாஸஸ் இல்லாமல் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஸ்க்ரீனிங்கே இருந்துச்சு. என்னால் கண்டினியூஸாக ஸ்க்ரீனும் பார்க்கவும் முடியல. ரொம்ப நேரம் நான் என்னோடய கண்ணை வந்து ரப் பண்ணிகிட்டே அந்த மாதிரி தான் பார்த்தேன். மூவி ஃபுல்லாகவே ஸ்க்ரீனிங் வந்து சொல்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப வெஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப வெஸ்ட்டுன்னா நம்ம சென்னையில் பார்க்குறவங்க அந்த மாதிரி அந்த ஈக்குவலாக கூட இல்லை. ஸோ புரிஞ்சுக்குவாங்க அதுதான். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டியும் சேம் அதே மாதிரி தான், சுத்தம் ஒன்றுமே இல்லை. மியூசிக்ஸ் வரும்போது நல்லா பேஸ் கூட்டுறாங்க. ஸோ வாய்ஸ் எல்லாம் வரும்போது அவ்வளோவா புரிகிற மாதிரி இல்லை. கேட்குறது கூட ரொம்ப எங்கேயோ லோ வாய்ஸில் கேட்குற மாதிரி ஒரு சில டைலாக்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் சுத்த வேஸ்ட். நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு அப்படி இப்படி இருக்கும், நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து போனேன். அதுவும் சுத்த வேஸ்ட்டாச்சு. சீட்டிங் இது சொல்லியே ஆகணும். சீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஊரில் 120 200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே நல்ல புஷ்பேக் சீட்டோட தியேட்டர்ஸ் இருக்கும். இங்கே அரௌண்ட் நான் 7 pounds டிக்கெட், என்னோடய டிக்கெட் வந்து 7 pounds, ஆல்மோஸ்ட் 700 ருபீஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் அது. அதுக்கே இவங்க வந்து புஷ்பேக் சீட்டே வைக்கலை. ஸோ நார்மலாக நான் இப்படி தியேட்டரில் உட்காரனா இப்படி தான் உட்காந்து பார்க்கணும், இப்படி ஸ்ட்ரைட்டு தான் உட்காந்து பார்க்கணும். ரொம்ப நேரம் என்னால் முடியல, ரொம்ப எனக்கு வேறு பேக் வேறு பெயின் எடுத்துகிட்டு இருந்துச்சு. 3 மணி நேரம் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்படியே தான் உட்காந்துட்டு பார்க்கணும். கொஞ்சம் அப்படி கீழே போனால் கூட ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு, சீட்டிங்கும் சுத்த வேஸ்ட். ஸோ ஃபைனலாக என்னோடய மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கொஞ்சம் பேடுன்னு தான் சொல்லலாம். மேபி இங்கே இருக்கிறவங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை அது எல்லாருக்குமே அப்படி ஃபீல் ஆகுதா. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது வேறு நல்ல ஸ்க்ரீன்ஸ் இல்லை இது பெட்டராக இருக்குன்னு தோணுச்சுன்னா அந்த லொக்கேஷன்ஸும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஒருவேளை புதுசாக ஒரு நீங்கள் தியேட்டருக்கு ஒரு மூவி சும்மா போகிறீங்க, ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் வீட்டில் வெயிட் பண்ணி ஓடிட்டரில் வரும்போது பார்க்கலாம்.